ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டிஏ கேமிங். இன்னைக்கான வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நேராக கூகுள் போயிட்டு dxverse.io அப்படின்னு போடுங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புது கேம் ஒன்று கிடைக்க போதுங்க. இன்னொரு ரெண்டு நாள் கழிச்சு தான் அந்த கேம் லான்ச் ஆகுது. ஸோ இந்த கேம் எதை பேசுதுன்னா NFT பேசுதுங்க. ஸோ இது வந்து நம்ம லாக்டவுன் டைமில் இருக்கட்டும், கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த எத்திரியம் பிட்காயின்லாம் ஃபேமஸாக இருந்தது. அப்போ ஃபேமஸ் ஆனது தான் இந்த NFT. ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு டிமாண்ட் இருந்தது. பட் இப்போ கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. இந்த டைமில் ஏன் இந்த கேமை லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஸோ ஏர் ட்ராப் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணி வைங்க சேல் ஸ்டார்டிங் சூன் அப்படின்னு 8 நாள் இருந்தது, இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இ ஸ்போர்ட்ஸு மாதிரி கேமுங்க. ஸோ இதில் வந்து என்ன இருக்குதுன்னா உங்களுக்கு வந்து பப்ஜி லாபி இருக்கு இல்லையா, ஸோ அந்த பப்ஜி லாபியில் இருந்து நம்ம எப்படி மேட்சுக்கு போவோம், ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2 பிளேயர் வந்து வந்தாங்கன்னா ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் வந்து மல்டி பிளேயர் ஆடுற மாதிரி இருக்குது. ஸோ ஏர்லி அக்சஸ் NFT அப்கிரேட்ஸ்ன்னு. ஸோ NFTங்கிறது அதுதான், அது வந்து நீங்கள் ஒரு அவதார் கிரியேட் பண்ணி அதை நீங்கள் வந்து சேல் பண்ணிக்கலாம் சொந்த காசுக்கு. ஸோ அதை யாராவது வாங்கி இந்த மல்டி பிளேயர் கேமில் விளாண்டாங்கன்னா உங்களுக்கு ரியல் மணி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கேமுங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு எத்திரியம்னு ஒரு அதாவது எது சொல்கிறது எத்திரியும் அதாவது ஒரு வேலட் வேணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது எக்கச்சக்க ப்ராசஸ் இருக்கும். ஸோ நான் வந்து இந்த கேமை எல்லோரும் போடுறாங்க, ஸோ இதோட புரிதல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு கொண்டு வந்தேன். ஸோ NFT அவதார் கிரியேட் பண்ணி ஸோ அதை நீங்கள் வந்து சேல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் கிரியேட் பண்ணி நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் கொண்டுகிட்டு போய் மேட்சஸ் ஆடலாம். ஸோ யாருக்காவது பிடிச்சிருந்தது வாங்கினாங்கன்னா உங்களுக்கு ரியல் மணி கிடைக்குங்கிற மாதிரி இந்த கேமு. பட் முழுசாக என்னென்னு தெரில, இந்த கேம் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல்லி மல்டி பிளேயர் தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு புது விதமான கேமாக லான்ச் பண்ண போகிறாங்க இன்னும் கூடிய சீக்கிரம் அப்படின்னு எனக்கு தோணுது. இன்னும் 2 டேஸில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ரிலீஸ் ஆனால் எடுத்து போட்டு உங்களுக்கு ஒரு ரிவ்யூ சொல்லிடலாம் கைஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பா செலிப்ரேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஸ்டைல்ஸ் புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்ரி திங் நீங்களே ஒரு மேனை கஸ்டமைஸ் பண்ணி அந்த மல்டி பிளேயர் மேட்ச்சுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குன்னு தோணுது. ஸோ ஒரு விக்கெட்டு தான் நினைக்கிறேன். ஸோ அது எந்த மாதிரின்னு தெரில. 3 இன்டூ ஸ்டேஜஸ் கேம் கனெக்ட் பியாண்ட் த பிச்சஸ்ன்னு ஏதோ இருக்குங்க. ஸோ சேலஞ்ச் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மல்டி பிளேயர் தான் மேக்ஸிமம், வேறு எதுவுமே இதில் கொடுக்கல. வேர்ல்டு வைட் கம்யூனிட்டி. ஸோ இந்த மாதிரி அந்த NFT வச்சு நீங்கள் இந்த கேம்ஸ் ப்ளே பண்ணிக்கிற மாதிரி முழுக்க முழுக்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஜேர்சிஸ் எல்லாமே புதுசாக இருக்கும். ஸோ இப்போவே ஏதோ லாகின்லாம் பண்ணி வச்சா $6,000 NFTலாம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு நீங்கள் இந்த வெப்சைட்டை டிஎக்ஸ்வர்ஸு அதாவது டிசிவர்ஸை என்னமோ போட்டு .AIO ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கும். ஸோ அதில் வந்து போய் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பாருங்கள் நான் அந்த இதெல்லாம் கொடுக்குறேன். ஸோ உங்கள் பேர் கொடுத்துக்கணும், பேர் கொடுத்துட்டு விராட் அப்படின்னு கொடுத்துக்கிறாரா கன்ஃபார்ம் கொடுத்தோன்னா இங்கே பாருங்கள் ஒருத்தர் வர்றாரு. ஸோ அந்த கிட் பேக்கோட தூக்கிட்டு கிட் பேக்கு அந்த கிராஃபிக்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு ரியலாகவே இருக்குது. ஸோ அது கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. அதுக்கப்புறமேட்டு 1 இருக்க மாதிரி எக்ஸ்பி இருக்க மாதிரி. ஸோ 1v1 மல்டி பிளேயர் மட்டும்தான். ப்ளே கொடுத்தீங்கன்னா நார்மலாக யார் கூடையோ மோதுகிற மாதிரி இருக்குது. இந்த 2 மோடு தான். நீங்கள் பப்ஜி எப்படியோ ஃப்ரீ ஃபயர் எப்படியோ ஸோ அதே தாங்க இங்கே. ஸோ இங்கே புஷ்பா செலிப்ரேஷனை பாருங்கள், இதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். இது வந்து ஒரு அமேசிங்கான அப்டேட்டாக இருக்குது. ஸோ இந்த செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே ஓ கேம் வரட்டும், நம்ம எதாக இருந்தாலும் அப்போ பேசினா தான் உண்டு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டீங்கன்னா ஸோ அவர் வந்துடுவார். வந்தோடனே நீங்கள் 1v1 பேட்டில் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டோட இப்போ விளையாடலாம். ஒரு வேளை ப்ளே கொடுத்தா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் கிரிக்கெட் மேட்ச் போகலாமா அது எப்படின்னு தெரியல, எனக்கு சரியாக தெரிலங்க. கேம் வந்தால் தான் தெரியும். ஸோ ஓரளவுக்கு தான் இதை பற்றி எனக்கு நாலேஜ் இருந்தது. ஸோ நீங்கள் அவரும் பேசிக்கிற மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க. மேட்சிங் கொடுத்தோன்னே பாருங்கள் ப்ளே ஆகுது, 2 பேருக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி. ஸோ இதுதான் கைஸ், இவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இன்னொரு அசமான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் டிஏ கேமிங், இந்த கேமை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அண்ட் எல்லா வீடியோஸையும் மறக்காமல் பாருங்கள்.